பேரரசருடைய பேரருளோடு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தரையர்களின் அரசியல் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு ஆசிரியரை வழங்கி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களுக்கும் எனக்கு முன்னாலே நல்ல பல சிந்தனையை தூண்டுகிற கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த மைதானம் முழுக்க நிரம்பியிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு நடைபெறுமா? கடந்த 5 நாட்களுக்கு முன்னால் அதிகார வர்க்கம் தான் அனுமதி மறுக்கிறாங்க. கடந்த 30 நாட்களுக்கு முன்பாக இதற்கான அனுமதி கடிதம் காவல்துறையிலே கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன செய்வாங்க? காலம் காலமாக ஓட்டு மட்டுமே போட்ட சாதி ஓட்டு மட்டுமே போட வேண்டும், அரசியலுக்கு வரக்கூடாது என்று அரசியல்வாதி நிர்மாணிக்கிறான், அரசியல்வாதி முடிவு பண்றான். அதனுடைய விளைவு 5 நாட்களுக்கு முன்பாக அனுமதி மறுக்கப்படுது. அனுமதி மறுத்தது மாத்திரமல்ல, எதுவுமே பேசக்கூடாது, என்ன அடிச்சா கூட அழுகக்கூடாது. என்ன கேவலமான நிலைமை இந்த தமிழகத்தில்! ஒரு பெரும்பான்மையான சமூகத்திற்கு, 1000 கால வரலாறு கொண்ட ஒரு சமூகத்திற்கு அடக்குமுறை இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் சிந்திக்கணும். தண்ணி போட்டுட்டு கொஞ்சம் பேர் வந்திருக்க, ஒரு 50 பேர் வந்திருப்ப. தயவு செஞ்சு இங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்கங்க, அப்பதான் அரசியல் உரிமையை மீட்டெடுக்க முடியும். இல்லைன்னா விசில் அடிச்சா கொஞ்சம்தான், விசில் அடிச்சா கொஞ்சம்தான், கொடிய தூக்கி ஆட்டுறோம், தலைவர் வரும்போது கரைச்சல் பண்றோம். இதுல வேற 2-3 மாவட்டத்துல பேர் சொல்லலாம், நம்ம தம்பிக்கு சொல்றான், 2-3 மாவட்டத்தினுடைய பேர் சொல்ல. எல்லா மாவட்டத்துக்குமான சங்கம், எல்லா முத்திரைகளுக்குமான சங்கம் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? வரக்கூடாது. என் ஊரை சொன்னா, என் பேரை சொன்னா, இப்ப மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள பேரை சொன்னா, 5 அட்வொகேட் இந்த மேடையில் இருக்காங்க, கீழே உட்காந்துருக்கான் வக்கீல், 2 வக்கீல் கீழே உட்காந்துருக்கான், பொறியாளர் 4 பேர் கீழே உட்காந்துருக்காங்க. பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஏன்னா நேரம் இல்ல. இந்த சாதியை நேசிக்கிறதுனால கீழே உட்கார்றாங்க, கீழே போய் நின்றா நிக்கிறாங்க. மாநில மாவட்ட பொறுப்பாளர், மாநில இரங்கலி அழைப்பாளர் வைரவல் படிக்கட்டில் உட்காந்துருக்கான். என்ன உங்களுக்கு பேர் சொல்லல? என் மாவட்டத்தோட பேர் சொல்லல. எந்த சங்கம் நினைச்சீங்க? வீர முத்தரர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, கரைச்சல் பண்ணக்கூடாது. அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லக்கூடாது. அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆமா, ஒரு தகவல், நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாநாட்டிற்கு நிதி கொடுத்ததை விட மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக நிதி கொடுத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் புரிஞ்சுக்கணும், இல்லவோ கலவரம் பண்ற சாதி, அடிச்சு உடைக்கிற சாதி. யா முஸ்லீம்லாம் தான் கலவரம் பண்றான், மாநாட்டுக்கு தடை சொல்ல மாட்ட. கிறிஸ்தவெல்லாம் கலவரம் பண்ண மாட்டானா? வருஷத்துக்கு 4 மாநாடு நடத்துறான், 3 மாநாடு நடத்துறான். ஏதோ ஒரு தடவை சதய விழாவில் தெரியாம
நம்ம சகோதரர்கள் பண்ண தவற வச்சுக்கிட்டு காவல்துறை முத்திரைகள் அராஜகம் பண்றவன், கலவரம் பண்றவன், பொம்பளை என்ன என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? காவல்துறை எப்ப நடந்துச்சு மாதிரி? ஒரு தடவை தவறு, இப்ப எப்படி வந்திருக்கு? சமநீதி போராளின்னு சொல்றாங்க நம்மள. இந்த பந்தல் கால் நடும்போது இங்க இருக்கக்கூடிய தம்பிகள் சகோதரிகள் இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது, இயற்கையாவே அமைந்தது. அஞ்சு பெண்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுல ரெண்டு பெண்கள் முத்திரையர் பெண்கள், ரெண்டு பெண்கள் தலித் பெண்கள், ஒரு பெண் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த பெண். அந்த பந்தக்கால் நட்டது. காவல்துறையும் அரசாங்கமும் எங்களுடைய சமூகம் எல்லாம் சொல்லுவோம், நாங்க எந்த சமூகத்திற்கும் எதிரி அல்ல அப்படி சொல்லுவோம், செஞ்சு காமிச்சிருக்கோம். ரெண்டு தலித்தின பெண்கள் ஒரு வெள்ளாளர் சமூகம் சொல்லல, அந்த பந்தக்கால் நட்டாங்க. யார் செய்வா சாய் சங்க மாநாட்டில்? காவல்துறை இந்த மாநாட்டிற்கு பிறகாவது இந்த மக்கள் மீதான பார்வையை சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ள வேண்டும், மிரட்டல, சரி செஞ்சுக்கணும். உள்ளூர்ல இருக்கமே திருச்சி மாவட்டத்தில் காவல்துறையோட சண்டை போடக்கூடாது, சண்டை போடாத அப்படின்னு சொன்னா ஓவரா பண்றாங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் எங்க வழக்கறிஞரை தூங்க விடாம அதை எடுத்துட்டு வா, ஃபயர் சேஃப்டி வாங்க, பொதுப்பணித்துறை வாங்க, ஸ்டேஜ் நல்லா இருக்கான்னு பாரு. ஏயா திமுக அதிமுக கூட்டம் போட்டா இத்தனை நொன்னைகளையும் நீங்க கேட்பீங்களா? கேட்க முடியுமா? அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமானவர்கள் முத்திரையர்கள். அதை காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும். இத்தனை அடக்குமுறையை அவர்கள் செய்வதற்கு காரணம் என்ன? நம்ம எல்லாம் உணர்ச்சி வசப்படுறோம். தேர்தல் காலத்துல அவன் கொடுக்கிற சரக்கை வாங்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எல்லாம் அவனுக்கு வாக்களிக்கிறோம். தப்பு இல்ல. தமிழகம் முழுக்க 1000க்கும் மேற்பட்ட சமூகம் இருக்கு, சாதிகள் இருக்கு. எல்லா சாதிகளுமே அவனுக்கான ஒரு தலைமையை காமிச்சிருக்காங்க. தமிழகம் முழுக்க வலுவான தலைமை. அந்த தலைமைகள் ஆட்சியாளர்களை பேசி அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறான், தமிழகம் முழுக்க நிறைவேற்றிக்கிறான். சமீபமா சொல்லணும்னா தேவேந்திர குல மக்கள் அந்த பட்டியலிடத்துல இருந்து நாங்க வெளியேறணும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மனு கொடுக்கிறது எல்லாத்தையும் பண்ணாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு அது போய் சேர்ந்ததா இல்லையா? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்ததா இல்லையா? செவி சாய்ச்சான்ல. வலுவான தலைமை. தேர்தல் வரும்போது எல்லா சமூகமுமே ஒரு பெரும் கூட்டம் மாநாடு நடத்துகிறார்கள், பெரிய மாநாடு. அதுல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கலந்துகிறார். கலந்துகிட்டா இவ்வளவு மக்கள் வளத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்? இந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்தந்த தலைவர் அந்தந்த சமூக தலைவரிடம் தான் கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை சமூகத்தினுடைய ஓட்டை நாம் பெற வேண்டுமானால் அந்த சமூகத்திற்கு நாம என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுப்போம் என்று அந்த மேடையிலே பேசிவிட்டு செல்கிறார்கள். நம்ம மாவட்டத்தில் எத்தனை வருஷம் இருக்கும்? 15 வருஷம் இருக்கும், குறைஞ்சபட்சம் 15 வருஷம் இருக்கும். முத்திரைகள் ஒன்றாக கூடி 15 வருஷத்துக்கு மேலாக இருக்கும். எவன் கண்டுக்குவான்? யாரு கண்டுக்குவாங்க? யாரும் இந்த சாதியை கண்டுகொள்ளாத ஒரு நிலை. வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் முத்திரைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் முத்திரைகளுடைய காவல் அரணாக வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் இருந்தது. சும்மா இல்ல கூட்டம். நம்மால் கேட்கிறோம், அரசியல்வாதி அந்த மாநாட்டு பந்தில நிரப்பிடுவியா? சந்தேகம் அவனுக்கு. பணம் இல்லாம எப்படி ஆள் வருவான்? 100 ரூபாய் கொடுக்கணுமே. அது ஓம் பழக்கண்டா அயோக்கிய பயிர்களா? இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து இந்த மக்களை நாசமாக்குறது
அரசியல்வாதிகளுடைய வேலை. நம்ம அரசியல்வாதி கேட்கிறாங்க வந்துருமா, வந்து பாருங்க அந்த அந்த திடலை வந்து பாருங்க, மக்கள் வெள்ளத்தால என் தம்பிங்க என் சகோதரிங்க இளைஞர்கள் நிரப்பி வைப்பான்னு சொன்ன, நிரப்பி நின்பான். நான் 11 மணி வரைக்கும் பேசினாலும் 11 மணி வரைக்கும் உற்சாகமானு கேட்டுக்கிட்டே இருப்பான்னு சொன்ன. எப்படி முடிந்தது? நாம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமாகிய நாங்கள் இந்த மக்களை நேசித்தோம், அந்த மக்கள் அதற்கு மாறாக எங்களை நேசித்தார்கள். எல்லாத்தாலும் முடியாது, எல்லாரும் உங்களை கும்பல கூட்ட முடியுமா? அந்த முத்திரர் சமூகத்துல முதலும் கடைசியுமா வீர முத்திரர் முன்னேற்ற சங்கத்தால மட்டும்தான் முடியும், வேற எந்த சாதி சங்கத்தாலே முடியாது. சவால் விடுற அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த மக்களை சந்தித்து இந்த மக்களுடைய குறைகளை இந்த மக்களுக்காகவே நிற்கக்கூடிய தம்பிகளை சகோதரர்களை சகோதரிகளை உருவாக்கிய சங்கம் வீரமுத்திரர் முன்னேற்ற சங்கம். சும்மா இல்ல வந்துட்டோம், மிகப்பெரிய கூட்டம். தம்பி சொன்ன மாதிரி வலுவான தலைமை இல்ல, வலுவான தலைமை இல்ல. இந்த மார்ச் 3க்கு பிறகு இந்த முத்திரையர் மக்களுடைய வலுவான தலைமை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்க தலைமை. யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. நம்ம தான் இனிமே நம்ம என்ன செய்ய முடியுமே? நம்மளை இத்தனை காலமா 72 காலம் அரசியல் நம்மளை ஏமாத்துறானே, நம்மளை பஞ்சாயத்தினர் ஆக்க விடலையே, நம்மளை கவுன்சிலராக கூட ஆக விடலையே, பஞ்சாயத்து துணைத் தலைவராக கூட நம்மளை அனுமதிக்கலையே. ஆதிக்க வர்க்கம் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல போறோம். நாம பெரும்பான்மையா வாழுகிற பகுதியில் நம்ம மட்டும்தான் பஞ்சாயத்து தலைவரா இருக்கணும், கவுன்சிலரா இருக்கணும், மாவட்ட கவுன்சிலரா இருக்கணும், சேர்மனா இருக்கணும், எம்எல்ஏ இருக்கணும், எம்பியா இருக்கணும், மந்திரியா இருக்கணும். அத மறுக்கிற திராவிட கட்சிகளை நாமளும் மறுக்கணும். வராத கோரிக்கை நிறைவேற்று. மனுமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவனும் அறிவிக்கல, இவராவது பேர் சொன்னார, தஞ்சை மண்ணில போய் நின்றுகிட்டு ஆதிக்க சமூகத்தினுடைய மண்ணில போய் நின்றுகிட்டு நம்ம அங்கதான் பெரும்பான்மை. ஆனா அது வேற ஒருத்தர் மாவட்டம் சொல்லுவான், சொன்னா கூட தப்பு. அந்த மண்ணில் நின்றுகிட்டு இந்த மண்ணை ஆண்டவன் தனஞ்சய முத்திரைன்னு சொன்னார, அவளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். முதலமைச்சர் பழனிசாமிக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். அடுத்து நிறைவேறுதோ இல்லையோ, முத்திரையர் பேரரசர் பெரும்பிடுகு மன்னருக்கு திருச்சியில மணிமண்டத்திலும் கூடிய சிலைன்னு சொன்னார, நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மக்கள் சார்பா. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி எங்களுடைய பெரிய ஓட்டை நீங்க இனிமே அறுவடை பண்ண முடியாதியா? அறுவடை பண்ணவே முடியாது. மிக பெரும்பான்மையான சமூகத்திற்கு நீங்களும் பெருசா ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? 2 MP தொகுதியை கொடுங்க. சிவகங்கையில் நாங்க பெரும்பான்மையா இருக்கோம், திருச்சியை விட்டுருங்க, என் ஜாதிக்காரங்க நிப்பாங்க, அவங்களுக்குலாம் சலிப்பு வந்துடும், ஏற்கனவே ரொம்ப சலிப்புல இருக்காங்க. அதனால சிவகங்கை தொகுதி உங்களுக்கு கொடுங்க, நாங்களும் உங்களுக்கு பெருசா ஆதரவு தரோம், தமிழகம் முழுக்க தரோம், 70 தொகுதியே தரோம். எத்தனை தொகுதி? எம்பி எம்எல்ஏ தொகுதி 70 தொகுதியில் நாங்க பெரும்பான்மையா இருக்கோம், எம்பி தொகுதியில 10க்கு மேற்பட்ட தொகுதியில் இருக்கோம். எல்லாத்திலயுமே மிகப்பெரிய ஆதரவு தரும். சின்ன விஷயங்களை சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க. திராவிட கட்சிகளிடம் ஏமாந்தது போதும். என்ன செய்ய போகிறாங்க சமூகத்துக்கு? என்ன செய்யற? திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, என்ன செய்கிறாய் சமூகத்திற்கு? கேட்கணும். நான் மட்டும் கிட்ட செய்ய மாட்டோம், நீங்களா இப்ப சேர்ந்திருக்கீங்க, உங்களுடைய ஒட்டுமொத்த ஒரே குரல் KKS குரல். நான் கேட்கிறேன் உங்களுக்காக, என்ன செய்ய போற? தேர்தல் வரப்போகுது, கட்சிகளுடைய தலைமைக்காக
இருக்கவே முடியாது, எங்கேயுமே இருக்க பார்த்துருக்க முடியாது. ஆனா ஒரு மஞ்ச துண்ட போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு நானும் முத்திரையர், முத்திரையர் ஓட்டு முத்திரையர்களே போடணும், அயோக்கிய பயல திருட்டு பயல இந்த சாதிய நாசமாக்க வந்த பயல இத்தனை நாளா எங்கடா இருந்தார் கேட்கணும், எங்க இருந்த முத்திரையர் சொல்றீங்கள, இந்த சாதிக்காக நீ செஞ்சது என்ன, என்ன செஞ்ச பட்டியலிட்டு சொல்லு. ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டேன், இந்த சமூகத்துக்காக போய் ஜெயில இருந்தேன், மக்கள்கிட்ட நான் இந்த மக்கள் சார்பா ஆளுகிற அரசாங்கத்துல இத்தனை முறை கோரிக்கை வச்சேன், போலீஸுக்கிட்ட அடி வாங்கினேன், என்ன சொல்ற இந்த சமூகத்துக்காக நீ செஞ்சது என்ன, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கு சொல்லுவான், அந்த முத்திரையர் இந்த சமூகத்திற்காக என்ன செஞ்சான் அப்படி நீங்க கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க மறுத்தீங்க, திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் விட படு பயங்கரமான ஆள் நம்ம கிட்ட இருக்க அந்த முத்திரையர் ஓட்டு முத்திரைக்கேன்னு சொல்றான், அயோக்கியப்பதான் டோட்டலா காலி பண்ணிடுவான். அடுத்த சாதிக்கார எம்எல்ஏ 50,000 கொடுத்தா முத்துராஜான்னு ஓட்டு போட்ட நம்ம எம்எல்ஏ 5,000 ரூபா கொடுக்குறான், 5,000 ரூபா கொடுக்குறான், என்ன கேவலம், என்ன கேவலம், என்ன இந்த திராவிட கட்சிகள் ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருக்க, இந்த சாதியை பத்தின ஒரு வரலாறு தெரியாத, இந்த சமூகம் பற்றிய ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஆளத்தான் எம்எல்ஏவா கொடுக்குறான், எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு அளிக்கிறான், அவனைத்தான் மந்திரியாவும் ஆக்குறான், திறமையானவனை வச்சுக்க மாட்டான், திறமையானவன் இருந்தா ஏதாவது இந்த சாதிக்காக கேள்வான் கேட்பான், நம்ம செய்யணும் செய்யலன்னா ஏதாவது சங்கங்களை தட்டி விடுவான், ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுவான். ஒரு சங்கம் கூட ஒரு கட்சியில இருந்து கூட இன்ன வரைக்கும் அவனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணு இவனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுன்னு நம்ம சமூகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் இன்ன வரைக்கும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தை தொடர்பு பண்ணதே இல்லை, இருக்க வரைக்கும் இல்லாமல் கிடைச்ச வரைக்கும் லாபம், என்ன இது நிலைமை, இவெல்லாம் ஒன்னா கூட மாட்டான்னு நினைச்சான், இந்த குத்துல கும்பல் நிக்க மாட்டான்னு நினைச்சான், இவன் கூட மாட்டான், இவனால மாநாடு நடத்த முடியாது. பேரரசர் இருக்கார், பேரரசர் பெரும்பிடுங்க முத்திரையர், வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்திற்கு மட்டும்தான் கடைசி வர ஆதரவு கொடுப்பார், கடைசி வர அவருடைய சங்கம் இது. செல்வகுமார் ஒரு கருவிதான், முப்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையருடைய சங்கம் தான் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம், இதை எவனாலையும் தடுக்க முடியாது, எவனாலையும் அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. பார்த்தோம் ஒரு மாசமா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல அயோக்கிய செல்வகுமார், சாதிய காட்டி கொடுத்தவன் செல்வகுமார், இவ்வளவு பேர் வந்திருக்கான, எப்படா வந்தா அயோக்கிய பயிரா திருட்ட பயிரா, எப்படா வந்தா யாரா சாதிய காட்டி கொடுத்தா, எழுதுறோம் இன்னும் ஹைலைட் ஆகும், எழுதுறோம் டீ கடையில எச்சு கிளாஸ் கழுவுறோம் மாநாடு நடத்துறான் எல்லாம் வாங்கன்னு எழுதுறான், எச்சு கிளாஸ் கழுவினாலும் இந்த சாதிய என்ன வரைக்கும் எந்த இடத்துல காட்டி கொடுத்ததுலடா, காட்டி கொடுத்ததுலடா, அயோக்கிய பல்லடா காட்டி கொடுத்ததுலடா. 5 நிமிஷம் போதும் தம்பிகளுக்கு ஒரு ஆணைட்டனா 5 நிமிஷம் போதும் அவனை கொண்டு வந்துடுவான் என்கிட்ட. இந்த சாதியை அடிச்சு உடைக்கிறதுக்காக இந்த செல்வகுமார் எந்த சூழ்நிலை இருக்க மாட்டோம், அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த சாதி சங்கத்தை விட்டு போயிடுவான் செல்வகுமார், அவ்வளவு பண்றான். இதுக்குன்னே ஒரு டீம் வச்சிருக்கான் நம்மளு, இதுக்குன்னே ஒரு டீம் வச்சிருக்கான். நான் ரொம்ப டேஞ்சரான சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு, எந்த சாதியிலும் இல்லை, அது மாதிரி எந்த சமூகத்திலும் இல்லை, ரொம்ப கருத்துரையாவெல்லாம் இருக்கான். அவனால ஒருத்தரை அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கூட கூட்டு வர முடியாது, ஆனா அவன் எழுதுவான் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் பெருசா எழுதுவான், வாங்கடா எல்லாம் உட்காந்து பேசுற எல்லா பயிரும் வாங்கடா, களப்பணிக்கு வாங்க, இந்த சமூகத்தை நேசிப்போம், இந்த மக்களுக்காக வாழுவோம், இந்த மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்போம், வாங்க இந்த மாநாட்டின் மூலமா அறவுகள் எடுக்கிறேன்,
சின்ன சின்ன சங்கம்லாம் களைச்சு விட்டு வாங்க, களைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கௌரவமான பொறுப்பு கொடுக்கிறேன். எங்க வேதனைய இந்த மக்களை சந்திக்கும் போது நாங்க அனுபவிக்கிற வேதனை எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க. 1500 கிராமத்துக்கு போயிருக்கோம்னா வண்டியில போகும்போது 4 பேர் இருப்போம். 10 கிராமம் இறங்கி அழைப்பதில் கொடுத்தோடனே கூட வர தம்பியெல்லாம் அசைஞ்சிட்டு வண்டியில உட்காந்துருவான். நான் மட்டும் தான் இறங்கணும. நான் மட்டும் இறங்கி போனா அந்த ஊர்ல 50 பேர் வருவாங்க. நம்ம கூட வர தம்பியெல்லாம் அசந்துருவான். வாங்க கீழே இறங்கி இந்த மக்களை சந்திங்க, இந்த மக்களுக்காகவே வாழுங்க. யார் வேண்டான்னு சொன்னது? இந்த மக்களை நேசிக்கிற சங்கங்களை உருவாக்கிட்டு வாங்க. உருவாகியாச்சு மிகப்பெரிய கூட்டம். காவல்துறை அரசாங்கம் எதிர்பார்த்திருக்காது. அரசியல் உரிமை மீட்டாச்சு. தம்பி வைரவேல் சொன்ன மாதிரி அரசியல் உரிமையை மீட்ட இடம் திருச்சி உழவர் சந்தை. திருச்சி உழவர் சந்தை மீட்டாச்சு. எத்தனையோ கட்சி தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. போற இடத்துலலாம் யாரும் வரலையான்னு கேட்டாங்க. நாங்கள் கலந்துக்கிறோம்னு சொன்னாங்க. யாருக்குமே அனுமதி இல்லை. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே மஞ்சக்கொடி பறக்கிற அந்த கூட்டத்தில் வேறு எந்த கட்சிக்கும் இடம் இல்லை. இது எங்கள் குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அரசியல்வாதி ஓட்டு பொறிக்க அரசியல்வாதிகளுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. இந்த மாநாட்டுக்கு பிறகு எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க இந்த மக்களுக்கு? இந்த எலெக்ஷன் எல்லாம் நடந்துச்சு இல்லை, தேர்தலில் பணம் 100 கோடி கொடு, 200 கோடி கொடுன்னு சொல்லி கேட்டான். அது மாதிரி இந்த மக்களுக்கு என்ன செய்யறீங்க? இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அந்த முடிவுகள் எடுக்கப்படும். காவல்துறையில் 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொன்னாங்களாம். அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் கூட்டம் போட்டப்போ 10:30 வரைக்கும் பேசினாரு. அது திருச்சி மாவட்டத்தில் தானே, வேற மாவட்டத்திலையா? இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் தயவு செஞ்சு தமிழகம் முழுக்க பயணிக்கும் போது தெரிஞ்சுக்கிங்க வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கனா என்னன்னு. சரி, உள்ளூர் நாம எது சொல்லக்கூடாது, இங்க தானே இருக்கோம், தினந்தோறும் பாக்குறோமே அப்படின்னு நாம எந்த கெடுபடியும் நம்ம காட்டல. என் மக்கள் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அறிவு ஜீவிகள் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. வரவெல்லாம் அக்கா அண்ணன் தம்பி ஓட்டு போட்டோம். வீரமுத்தரையர் முன்னேற சங்கம் வந்த பிறகு மாற்றம், இந்த மக்களிடையே ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கோம். இந்த மாற்றம் தொடரும். அரசியல் உரிமை மீட்புங்கிறது இந்த ரோல உட்காந்து சைட்ல இவ்வளவு பேர் நிக்கிறீங்க பாரு. இந்த நிமிடம், இந்த நிமிடம், இந்த நாள் இந்த மக்கள் அரசியல் மீட்புக்கு வந்துட்டாங்க. அதனால இனி வரும் காலம் ஒட்டுமொத்த முத்தரையர் சமூகத்திற்கும் நன்மை பயக்கிற காலமாக இருக்கும். இங்கிருந்து போகக்கூடிய தம்பிகள் உணவு ஏற்பாடுங்க இருக்கு. ரொம்ப நேரம் பேசுறதுல தாய்மார்கள் நிறைய பேர் இங்க. வெற்றியே என்னன்னா தாய்மார்கள் மட்டும்தான். தாய்மார்கள் தான் வெற்றி. குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் தாய்மார்கள் வந்திருப்பாங்க, சகோதரிகள். இந்த மாநாட்டினுடைய வெற்றி தாய்மார்கள் வந்தது தான். எந்த மாநாடு போட்டாலும் தாய்மார்கள் வந்து கலந்துக்க மாட்டாங்க, கலந்துருக்காங்க. அதனால மாநாடு வெற்றி பெற்றது, அரசியல் உரிமையை மீட்டாச்சு. அந்த நம்பிக்கையோட சந்தோஷத்தோட நீங்கள்லாம் இங்கிருந்து போகணும். போகிற வழியில் கவனமாக போகணும். யாரும் எந்த இடத்துலயாவது ஒயின் ஷாப்பில் போய் வண்டி நின்றுச்சுன்னா அந்த இடத்துக்கு ஏன் வண்டி வரும்? அங்கே ஒயின் ஷாப்புக்குள்ளே இருக்கவங்கலாம் அடி அடிச்சிடுவோம். அந்த இடத்துல, அந்த இடத்துல அடி விழுவோம். நான் 12 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்.
எல்லா வண்டியும் திருச்சியை விட்டு போயிருச்சு, ஒயின் ஷாப்ல எங்கேயும் நிக்கல, அப்படி நான் தானா வீட்டுக்கு போவேன். எங்கேயாவது நின்னீங்கன்னா யாருன்னு பார்க்க மாட்டேன், அந்த இடத்துல அடி விழும். அதனால என் தம்பிங்க அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தம்பிங்கெல்லாம் அமைதியா அவங்களுக்கு உணவு ஏற்பாடுங்க இருக்கு, சாப்பிட்டுட்டு நாமெல்லாம் வெற்றி பெற்றோம்னு சொல்லி ஒரு கோஷம் போடுங்க. நாமெல்லாம் வெற்றி பெற்றுட்டோம், இனிமே நமக்கு எல்லாமே வெற்றி தான் சொல்லிட்டு இங்க வந்திருந்த எல்லா அனைவருக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெரியவர்களுக்கும், சிறுவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.